நீங்கள் பண்ண மொத்த கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. வள்ளல் பெருமான் எவ்வளோ பெரிய ஆள், சிவானந்த பரமஹம்சர் எவ்வளோ பெரிய ஆள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஒரு சிரிப்பு சிரித்தாவே அதில் 1008 அர்த்தம் இருக்கும். சாப்பாடு போடு, ஜீவகாருண்யத்தோடு இருந்தால் அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? இறைவன் கொடுக்குறாரு, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் அ கொரியர் பாயிண்ட்ல. அந்த ஒரு தன்மையில் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இறைவன் அனுகிரகம் செய்வார். முதல்ல உங்களோட கான்சியஸ்னஸ் நீங்கள் அதிகப்படுத்தணும். என்ன யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நாலு பேர் முன்னாடி சாப்பாடு கொடுமா ஏவனா எனக்கு கேவலமாக பார்த்துருவான், இதெல்லாம் கடந்தால் தான் நீ ஞானத்துக்கே போக முடியும். வணக்கம், என்னோடய பேர் லியோ, சொந்த ஊர் திண்டுக்கல், எனக்கு கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். ஆக்சுவலாக அவங்களை 2 இயர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் யூடியூப்பில். எல்லா யூடியூப் மார்னிங் அந்த 5 o'clock எழுந்திருப்பேன் எப்பவுமே. எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஃபோன் எடுத்து யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் வீடியோ உங்கள் வீடியோ தான் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸுமே பார்த்துட்டேன். எல்லா வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் புது வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணால் பார்ப்பேன். வீடியோ புது வீடியோ இல்லாட்டினாலும் பரவாயில்ல, பழைய வீடியோ பார்ப்பேன். எத்தனை தடவை பார்த்தாலும் சளிக்காது அவர் வீடியோஸ் மட்டும் எனக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றதை நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். கிரேட். ஆமாம். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு டோட்டலாக அவாய்ட் பண்ணாலும் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே சேஞ்சஸ் இருக்குது. என்னோடய என்விரான்மெண்ட்லேயும் சுற்றுப்புற சூழலையும் எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னோடய ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனை எல்லாமே இப்போது ரீசெண்டாக எதுவுமே இல்லை, இப்போ எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஒய்ஃப்கிட்ட இதெல்லாம் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். அவளும் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டு, இவ்வளோ தூரம் இன்றைக்கி நீ ப்ரீச் பண்ண பட் நான் கண்டிப்பாக மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா, அடி பாவி விடிய விடிய கதை கேட்டு இப்படி பேசிட்டே அப்படின்னா. பட் நான் குருட்ட வேண்டதே அதுதான், என் ஒய்ஃப் வந்து அதான் அவங்க சேஞ்ச் ஆகணும். அதுதான் அந்த காலையில் நான் குருட்ட நான் வேண்டதே அதுதான், அவங்க வந்துட்டு மாறி அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மாறணும். ஏன்னா ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடு வந்துட்டு இந்த நான்வெஜ்லாம் ரொம்ப பயங்கர வந்து வெறித்தனமாக இருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். என் ஒய்ஃப் அவங்களும் நிச்சயமாக மாறிடுவாங்க, அது மட்டும் இறைவன் துணை நிற்பார் கண்டிப்பாக. நல்லா இருக்கலாம், பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காக சாப்பாடு கொடுங்க. ஏன் கொடுக்கணும்? நீங்கள் பண்ண மொத்த கர்மாவையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை சாப்பாட்டுக்கு தான் இருக்குது. ஏன் சாப்பாட்டுக்கு இருக்குது? ட்ரெஸ்ஸு கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பணம் கொடுங்க போதும்னு சொல்லவே மாட்டான், பேச்சுக்கு வாயில் போதும்னாலும் மனம் இன்னும் வேணும்னு. சாப்பாடு போடுங்க, தட்டு நிறைய சாப்பாடு போடுங்க, என்ன சொல்லுவான்? ஏன் போதுன்றான், திருப்தி அடைஞ்சிருச்சு அவ்வளோதான். அது உணவு ஒன்று தான் ஆன்மாவிற்கு திருப்தி அளிப்பது, மனம் என்பதற்கு திருப்தியே கிடையாது. நீங்கள் இப்போ மொத்த செவ்வாய் கிரகத்தையும், புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ 9 கோள்களையும் நீங்க பட்டா போட்டு கொடுத்தீங்களா பத்தலம்மா? சாப்பாடு போட்டா ஏனென்றால் வள்ளல் பெருமான் எவ்வளவு பெரிய ஆளு, சிவானந்த பரமஹம்சர் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு ஒரு சிரிப்பு சிரிச்சாவே அதுல 1008 அர்த்தம் இருக்கும். சாப்பாடு போடு, ஜீவகாருண்யத்தோடு இருந்தா அதுல அர்த்தம் இல்லாம இருக்குமா? எவ்வளவு யோசிச்சு, எவ்வளவு சிந்திச்சு, எவ்வளவு ஆழமா போய், எவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறம் அந்த நிலைமைக்கு அவங்க போயிருப்பாங்க. அன்னதானம் செய்யும் போது ஒருவனின் ஆன்மாவிற்கு நீங்கள் பண்ண அத்தனை பாவமும் அழியும், புண்ணியமும் சேர்ந்து அழியும். எப்போ இந்த புண்ணியம் எனக்கு வேணான்றப்போ புண்ணியமும் அழிஞ்சிரும். இறைவன் கொடுக்குறாரு, நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் அ கொரியர் பாயிண்ட்ல. அந்த ஒரு தன்மையில் எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் இறைவன் அனுகிரகம் செய்வார். சாப்பாடு போட்டு நான் தான் போட்டேன்னா உங்களுக்கு கையை கொடுத்தது யாரு? சமைக்க போகும்போது உங்களுக்கு எரிய வைக்காமல் இருக்க வச்சது யாரு? நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது பில்டிங் இடிஞ்சு விழுகலையா, இதுக்கு யார் காரணம்? பூமி ரெண்டாக பிறந்துட்டு நீங்கள் உள்ளே போகலையா, இதுக்கு யார் காரணம்? அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இறைவன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சமைச்சிட்டு அதை கொண்டே கொடுக்கும்போது மட்டும் நான் செஞ்சதுன்ற உரிமை உங்களுக்கு எங்கேருந்து வருது? அன்னதானம் செய்யுங்கள், செஞ்சிடலாமா? டெய்லி ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க. 10-15 நாள் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட் வரல நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. வாழ்க்கை முறையாகவே மாற்ற வேண்டும் இதை. அதுக்காக எவ்வளோ பாவம் மட்டும் சாப்பாடு போட்டால் எல்லாம் சரியாயிருமா? அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான வினையை நீ அனுபவிச்சு தான். எப்போ தெரியுமா ஒருத்தனுக்கு மாற்றம் நடக்கும்? செய்த தவிர 100% உணர்ந்து திருந்தி அழுதி கதறி அந்த இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இது நான் வந்து என்னை மாற்றிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் தப்பான பாதையில் போக மாட்டேன்னு எவன் ஒருத்தன் சோறு போடுறானோ அவனுக்கு தான் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி 10 தப்பு பண்ணிவிட்டு நாளைக்கு 20 பேருக்கு சாப்பாடு போட்டால் எல்லாம் டேலி ஆயிரும்னு என்ன கணக்கு வழக்கு, என்ன மேத்தமெட்டிக்ஸா உங்களுக்கு? அப்போ நீங்கள் நல்ல பிறவி எடுத்து நல்ல வாழ்க்கையை அடைந்து இறைவனின் திருவடிகளை சென்று சேருவது என்பது நீங்கள் பிறப்பில் இருந்துருக்கு. பிறப்பில் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துருக்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்க்கை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா தான் அடுத்து நல்ல ஒரு பாடியில் உங்களை போட்டு அனுப்புவானுங்க. இந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா? எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நீங்கள் பார்க்கணும், எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? அன்னதானம் தயவு செய்து தினமும் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுங்க. முதல்ல உங்களோட கான்சியஸ்னஸ் நீங்கள் அதிகப்படுத்தணும். என்ன யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ,
நாலு பேர் முன்னாடி சாப்பாடு கொடுமா வேணால் எனக்கு கேவலமாக பார்த்துருவானு, இதெல்லாம் கடந்தால் தான் என் ஞானத்துக்கே போக முடியும். உங்களது கர்ம வினைகளும் அப்போ தான் அழியும், உங்களோட பெரிய பெரிய பாவங்களும் அங்கே தான் அழியும், அது வரைக்கும் அழியிறதுக்கு சான்ஸே கிடையாது. தினமும் ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுக்கணும், கொடுத்துடலாமா? பல மிராக்கள் பண்ணியிருக்கு. திருப்பூரில் ஒரு அந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் ஏதோ ப்ராப்ளம் சம்திங்னு சொல்லி தூக்கி விட்டானுங்க போல். வீடியோ பார்த்துருக்கிறாரு, மூணே நாள் தான் அன்னதானம் கொடுத்துருக்காரு. எந்த ஸ்கூலில் இருந்து தூக்குனாங்களோ அவங்களே தெரியாமல் பண்ணிட்டோம் வாப்பான்னு கூப்பிட்டு விட்டாங்க. அஞ்சு வருஷமாக குடிச்சிட்டு இருந்த புருஷன் அன்னதானம் பண்ண ஆரம்பித்தோடனே, பொண்டாட்டி பிள்ளைங்க பண்ண ஆரம்பித்தோடனே ஒரே வாரத்தில் குடியை நிப்பாட்டிட்டார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் உங்களெல்லாம் கவர்ச்சியாக நாலு வாரத்தை பேச வேண்டியதார்கள்னா அன்னதானம் பண்ண மாட்டேங்க, அதுக்காக சொல்கிறதெல்லாம் ஈர. இப்போ நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அன்னதானம் பண்ணோம், இதெல்லாம் எதிர்பார்க்காமல் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் ஏன் வயிறு, ஏன் குடும்பம், ஏன் புள்ளை, ஏன் புருஷன், ஏன் பொண்டாட்டினே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவனும் அப்படி தான் பார்ப்பான். ஏன் புள்ளை, ஏன் புருஷன், ஏன் பொண்டாட்டி, ஏன் குழந்தை, அவனும் அப்படி தான் பார்ப்பான். நீங்கள் எப்போ இவனும் நல்லா இருக்கணும்னு பார்க்குறீங்களோ அவன் அப்படி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருது? வீட்டிலேருந்து வருதா, வெளியிருந்து வருதா? அன்னதானம் பண்ணிடலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்கள் வாழ்க்கை உண்மையாகவே மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள், புண்ணியம் சேரும். புண்ணியமும் எனக்கு வேணான்ட்டிங்கன்னா இறைவன்கிட்ட போயிடும். இன்னும் ஒரு படி மேலே போய் அன்னதானம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்? அன்னதானம் பண்ணுவான், அந்த உயிரோட முகத்தை பார்ப்பான். பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும்ங்கிறார். யார்? வல்லநாட்டில் இருக்கிற சாது சிதம்பர சாமிகள் சொல்கிறார். பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்ட, அப்படின்னா பசிக்கிறவன் வரவன் போகிற முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதா? சாப்பாடு கொடுத்துட்டு பசிச்சவனோட முகத்தை பாருங்கிறார். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த உயிர் அவ்வளோ கஷ்டப்படுதுன்றப்போ உங்களுக்கு கஷ்டப்படணும், இல்லாட்டினா உங்களோட ப்ரோக்ராம் தப்புன்னு அர்த்தம். அப்படி வரவே மாட்டேங்குதே தம்பி எனக்கு அப்படின்னா வர்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றேன். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் வராதுன்னு எதுவுமே கிடையாது. முதல்ல பொய்யாவது அந்த உயிருக்காக நீங்கள் ஃபேக்காவது அழ ஆரம்பிங்க, போக 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 உண்மையாகவே அழ ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் ஆன்ம உருக்கம். இப்படி ஆன்ம உருக்கம் நடக்கும்போது நீங்கள் தவம் பண்ணலைனாலும் ஒளி உடல் ஆயிருவீங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அத்தனை சித்திகளையும் கருணையால் பெற்றேனே. என்ன சொல்றாரு? எதுல பெற்றேன்னு சொல்றாரு? கருணையால் பெற்றேனே, தவம் செய்வதனால் பெற்றேனேன்னு சொல்லல. தினமும் ஒருவருக்கு சாப்பாடு, எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிற்பேன். ஏன்? நீங்க சாப்பாடு போட போட உங்களது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். பரிகாரம்லாம் தேடி போவாதீங்க வெளியே, பரிகாரம் அப்போதைக்கு வேலை செய்யும், மறுபடியும் அதே பிரச்சனை. எத்தனை பேர் எத்தனை பரிகாரம் பண்ணிருக்கீங்க, எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க, எத்தனை ஜோசியம், எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கீங்க? வாழ்க்கை என்ன அதுக்கப்புறம் நல்லா மாறிடுச்சா? மேபி ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கிடச்சிருக்கும் உங்களுக்கு, கிடச்சதா இல்லையா? மேபி டெம்பரவரியாக கிடச்சிருக்கும். இப்போ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கீங்களா நீங்கள்? ஏன் ஏன்னா அது டெம்பரவரி சொல்யூஷன், அதுக்கு பேரே டெம்பரவரி சொல்யூஷன். அப்போதைக்கும் கழுத்தில் இருக்கிற கத்தியை எடுக்கிறதுக்காக. கொஞ்சம் பொறுமையோடு, கொஞ்சம் பக்குவத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, ரெகுலராக என்னானாலும் இதில் நான் இருந்தே தீர்வன் வரும்போது லேட் ஆனாலும் லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவியில் இல்லாத நிலைமைக்கு பிறவி இல்லாத பெருவாழ்வுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.